ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு செக்கு நல்லெண்ணெய் அங்கே அந்த ஷாப்புக்கு நான் வந்திருக்கேன். உங்ககிட்ட கேட்போம், உங்ககிட்ட எண்ணெய் எண்ணெய் இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி எண்ணெய் வச்சுருக்காங்க, எங்கேருந்து ஆட்டி கொண்டு வராங்க, அந்த மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் கேட்கலாம். நம்ம நார்மலாக பேக்கெட் எண்ணெயை விட இந்த மாதிரி செக்கெண்ணெய் அரைச்சி சாப்பிட்றது வந்து ரொம்பவே ஹெல்த்தி கூட. நம்ம இவங்ககிட்ட கேட்கலாம், எங்கேருந்து வருது, என்ன பண்ணுறாங்க, எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம் இவங்ககிட்ட. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான எண்ணெய் இருக்குது, எண்ணெயோட ஐட்டங்கள் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ தேங்காய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், எல்லா வகையும் எண்ணெய் இருக்குது. செக்கில் ஃபுல்லாக ஆட்டினா வருது. நமக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா செக் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா காளையார்கோயில் இருக்குது. ஸோ காளையார்கோயில் வந்து அங்கே மொத்தமாக இங்கே வந்து இங்கே நம்ம ஹோல்சேலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எண்ணெய் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கிளாரிட்டியோடு இருக்கும். நமக்கு வந்து தேங்காய் எண்ணெய் இந்த கலரில் தான் இருக்கணும். ஸோ கடல் எண்ணெய்ங்கிறது இந்த கலர்லாம் இருக்கும். ஒவ்வொரு இது பார்த்திங்கன்னா ப்யூராக இருக்கும். ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான கொழுப்பு இருக்கும். ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு இருக்காது, எந்த வித ஒவ்வொட்டலும் இருக்காது. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு ஒவ்வொட்டது அது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த கடல் எண்ணெய் தான் தத்தா நமக்கு ஒவ்வொட்டையும் ஒவ்வொன்றாது. ஸோ நல்லெண்ணெய்ங்கிறது இந்த ஒரு கலரில் தான் இருக்கும் மேடம். ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட நாட்டு சக்கரை இருக்குது. நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா அது அரை கிலோ ஒரு கிலோ எல்லாமே நம்ம மொத்தமாக டீ கடைக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ டீ கடை மற்றபடி வீடுக்கு டோர் டெலிவரி நம்ம செஞ்சுக்கிட்டோம். நாட்டு சக்கரையில் இது வந்து நம்ம நாட்டு சக்கரை அரை கிலோ ஒரு கிலோ கால் கிலோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நெய் இருக்குது, நெய் இருக்குது. போக நம்ம தீபம் ஊற்றுற தீபத்துக்கு ஏற்ற எண்ணெய் இருக்குது. ஒம்பது வகையான நவக்கூட்டு எண்ணெய் சொல்லுவாங்க. ஸோ அந்த நவக்கூட்டு எண்ணெய் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தேன் இருக்குது. தேன் வந்து மார்த்தாண்டத்துலேருந்து நம்ம வராச்சு தேன். நம்ம தேனுன்னு சொன்னால் நம்ம கவர்மெண்ட்டே அப்ரூவல் பண்ண இந்த ஒரு மார்த்தாண்ட தேன். இதுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணி நம்ம இந்த மார்த்தாண்ட தேனை வைக்கிறோம். ஸோ கடைக்கு வந்து வந்து பாருங்கள், கடை வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய காரைக்குடியில் ஆலங்குடியார் வீதியில் சந்தைக்கு போகிற வழியில் இருக்குது. முல்லைவனம் செக்கெண்ணெய் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து மற்ற டீட்டெயிலாக பண்ணுறோம்.